அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2013 ஆண்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வராங்க. அவர்களுடைய முக்கிய கோரிக்கைகள்னு பார்த்தோம்னா, ஜிஓ நம்பர் 149 ரத்து செய்யணும், நியமன தேர்வு எங்களுக்கு பொருந்தாது, எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து நியமன தேர்வு வச்சு தான் நிரப்போன்னு சொல்லலை, நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக வெயிட் பண்ணுறோம், இப்போ வந்து எங்களுக்கு வந்து மறு நியமன தேர்வுன்னு சொல்கிறாங்க, இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. 2013 தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு வந்து முழு முன்னுரிமை அளித்து வேலைவாய்ப்பு அலுவலக அடிப்படையில் வந்து எங்களுக்கு நியமனம் வந்து உடனடியாக செய்யணும். ஆசிரியர் நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பை வந்து 42-47 இருந்து 57 அதிகரிக்கணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை வந்து மேற்கொண்டு வராங்க. ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து நடத்தியிருக்காங்க. அப்போ வந்து பேச்சுவார்த்தையின் பொழுது ஒரு 10 நாளில் வந்து உங்களுக்கு நல்லதொரு முடிவு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எந்த விதமான ஒரு முடிவும் சொல்லவே இல்லை, ஒரு அறிக்கையும் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதனால் இப்போ மீண்டும் வந்து போராட்டத்தை வந்து மேற்கொண்டு வராங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, செகண்டரி கிரேட் டீச்சர் அவங்களும் சம வேலைக்கு சம ஊதியம் போராடுறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்களும் போராட்டத்தை மேற்கொண்டு வராங்க. இப்போ டிபிஏ வளாகமே இந்த போராட்டத்தில் வந்து முழுவதுமாக போராட்ட களமாக தான் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் போராட்ட காலத்தில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் தலைவர்கள்லாம் வந்து ஆதரவு கரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து நேரடியாக வந்து ஆதரவு குரல் கொடுத்துருந்தாங்க, இப்போவும் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தோன்னா, இவங்க எதிர்பார்க்கக்கூடியது உடனடியாக எங்களுக்கு வந்து இந்த ஜிஓ நம்பர் 149 ரத்து செய்யப்படுகின்றது, தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு என்ன, நாங்கள் இந்த முறைப்படி நியமனம் செய்ய போகிறோம், அவங்க எதிர்பார்த்தபடி எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல, பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு, எங்களுக்கு வந்து அறிக்கை வெளியிடுற வரைக்குமே நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து தொடர்ந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போராட்டம் வந்து தொடரும், பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அப்படின்னு சொல்லி தான் போராட்டத்தை வந்து தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்க. இப்போ இதே சமயத்தில் பார்த்தோன்னா, நீதிமன்றத்துலேயுமே நம்மளுக்கு வழக்கு நிலுவையில் இருக்குது. தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு என்ன அப்படிங்கிறத இனியும் காலதாமதப்படுத்தாமல் விரைந்து வெளியிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே தான். கண்டிப்பாக இனியும் காலதாமதப்படுத்த வேணாம், எனது போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, வழக்கு நிலுவையில் இருக்குது. தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு என்ன அப்படிங்கிறத உறுதியாக அவங்க வந்து சொல்லணும். ஜிஓ நம்பர் 149 படி நியமன தேர்வு ப்ளஸ்ஸு வெயிட்டேஜ் மார்க் அடிப்படையில் கொடுக்க போகிறாங்களா, இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் 2013 தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஒரு முறைப்படி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத தெளிவாக மிக விரைவாக அரசின் கொள்கை முடிவு என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அதே போல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு ஒவ்வொரு முறையும் வருது, டேட்டு தான் நம்மளுக்கு மாற்றி வச்சிட்ருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய டேட்டாஸ் வந்து கொடுத்தாலே போதும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அவங்க கேட்குறது வந்து எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, 2013 எவ்வளோ, 17 எவ்வளோ, 19 எவ்வளோ, இல்லை எவ்வளோ இவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் உங்களுக்கு இருக்குது, டெம்பரவரி டீச்சர் வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, இப்போ அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ டீச்சர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த முறைப்படி கொடுக்க போகிறீங்க, ஆனால் எதுவுமே இதை கொடுத்துட்டாலே பாதி பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு இது தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாலே போதும், அதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இனியும் காலதாமதப்படுத்தாமல் ஒவ்வொரு முறையுமே காலம்தான் கடந்து கொண்டு செல்கிறது, வரை எந்த ஒரு முடிவுமே இதுலையும் கிடைக்கல. எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க, போராடக்கூடிய ஆசிரியர்கள், இன்னும் தேர்ச்சி பெற்று வெளியில் வந்து தேர்வு வரும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க, அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து எங்களுக்கு வந்து அடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ எழுதி பாஸ் பண்ணவங்க, இல்லை வெளியில் டெட்டே இன்னும் எழுதி பாஸ் பண்ணவங்க, எல்லாருமே இந்த தீர்ப்பு, இல்லை தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு, தமிழ்நாடு அரசு இதில் எந்த விதமான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இதில் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் எப்படி என்ன முடிவு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுல மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க. கண்டிப்பாக அதற்குரிய விளக்கம் வந்து தமிழ்நாடு அரசிடம் வந்து கிடைக்கும் நம்புகிறோம். ஏன்னா இனியும் வந்து அவங்க காலதாமதப்படுத்த முடியாது. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய வாரத்தில், இப்போ இந்த வாரத்துலேயே பார்த்தோன்னா கோர்ட்டில் ஹியரிங் வரும், இப்போ அதுலேயாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்களா, இல்லை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்களா, அதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு இதை சார்ந்து ஒரு விளக்கு உரை கொடுக்க இருக்காங்களா அப்படிங்கிற மிகுந்த எதிர்பார்ப்போடு நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், கண்டிப்பாக விரைவில் இதற்கு ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்கும் நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி.